சமூக நுகர்வோர் நலப்பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் புகார் சம்பந்தமாக பதுக்கி வைத்திருந்த 3500 கிலோ ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. நடவடிக்கை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி நகரத்தில் அதிக அளவில் ரேசன் அரிசி இருசக்கர வாகனங்களில் கடத்தி குடோன்களில் பதுக்கி வெளி மாநிலங்களுக்கு கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களுக்கு கடத்தப்படுகின்றது. இது சம்பந்தமாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் வீடியோ சமூக வலைதளங்களில் மூலமாக செய்தியை வெளியிட்டிருந்தார். அதனையடுத்த ஊடகங்களில் வெளியாகியிருந்த இதன் மீது இதன் எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர வானரெட்டி அவர்கள் உத்தரவின்படி மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் சுகுமார் மற்றும் பறக்கும் படை வட்டாட்சியர் இளங்கோ ஆகிய குழு அமைக்கப்பட்டு கிருஷ்ணகிரி வீரப்பன் நகர் பகுதியில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 3500 கிலோ அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. இது சம்பந்தமாக நுகர்வோர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அவர்களுக்கும் பறக்கும் படை வட்டாட்சியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி நகர்பகுதியில ரேஷன் அரிசியை இருசக்கர வாகனத்துல கடத்தி சென்று அது ஒரு குடோன்ல பதுக்கி அந்த அரிசி வந்து தமிழ்நாடு கிருஷ்ணகிரி எல்லையான கர்நாடகா ஆந்திராவுக்கு அந்த அரிசி கடத்தப்படுகிறது. இது சம்பந்தமாக நான் வந்து ஊடக பிரிவுக்கு நான் வந்து பேட்டி கொடுத்து அந்த செய்தி வெளியானது. இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குழு அமைத்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அறிவிப்பின் பேரில் மரியாதைக்குரிய மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலுவலர் பறக்கும்படை வட்டாட்சியர் ஆகிய குழு அமைக்கப்பட்டு ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்யப்பட்டமைக்கு சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வளங்கள் துறை அலுவலர்களுக்கும் குறிப்பாக பறக்கும்படை வட்டாட்சியர் இளங்கோ அவர்களுக்கும் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே போல மாவட்ட அளவிலும் மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமைக்கு நான் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.